கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் ஏசாயா 29:22 தேவனுடைய ஆசீர்வாதம். ஏசாயா 29:22, ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபே வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. யாக்கோபை கர்த்தர் மீட்டுக்கொண்டபடினாலே கர்த்தர் சொல்கிறார், அவன் இனிமேல் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி. இன்றைக்கி உலகத்தில் ஒருவேளை உங்களை வெட்கப்படுத்தி முகம் குனிய வைத்திருக்கிறார்களா? உங்களை தூஷணம் பண்ணி பேசியிருக்கிறார்களா? உங்களை அசட்டை பண்ணியிருக்கிறார்களா? உங்களை அருவறுப்பாக நினைத்திருக்கிறார்களா? இதெல்லாம் செய்கிறவர்கள் உண்டு. அநேகர் இப்படிப்பட்ட ஜனங்கள், முக்கியமாக சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், இவர்கள் கூட இருக்கிறவர்கள், தெரியாதவன் ஒன்றும் செய்ய மாட்டான். கூட இருக்கிறவர்கள் அநேகர் இப்படி செய்வது உண்டு. அப்படி உனக்கு நடந்திருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மீட்டுக்கொண்டபடியினாலே, இஸ்ரேவேலை சொல்கிறார், நான் உன்னை மீட்டுக்கொண்டபடியினாலே, இஸ்ரேவேல் ஜனங்களை வேற எவனோ தலச்சம் பிள்ளையை அடித்து, எகிப்து ஜனங்களில் அவங்க தான் இது பண்ணதுக்கப்புறம் அந்த பாரோன் சரி போவோம்னு விடுதலையாக்கி கொண்டு வந்தான். ஆனால் நம்ம மீட்டுக்கிட்டது எப்படி தெரியுமா? த்ரீயேக தேவன் ஒருவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்கொள்ளப்பட்டோம். ஆகியாலே நீங்கள் அவர்களோடு வெளியே இருந்தவர்கள். ஆகியாலே உன்னை வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, என்னை வெட்கப்பட விடாதையும், கடனில் நான் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனை, மனைவியின் பிரச்சனை, புருஷனின் பிரச்சனை, வேலைகளில் பிரச்சனை, பிள்ளைங்க படிப்பு ஃபீஸ் கட்டல பிரச்சனை, வீட்டு வாடகைக்காரன் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பாடு இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் முகம் குனியாதபடி, நீ வெட்கப்படாதபடி, உன்முகம் செத்து போகாதபடி கர்த்தர் உன்னை காத்து, உன்னை நடத்துவார், உன்னை உயர்த்துவார், உனக்கு எல்லா உதவியும் செய்வார், ஆதரிப்பார். ஏனென்றால் அவர் உன்னை மீட்டுக்கொண்டார். அவருடைய ரத்தத்தினாலே நீ மீட்டுக்கொள்ளப்பட்டபடினால உன்னை நிச்சயமாக உன்னை காப்பாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தி, உன்னை ஆஸ்வதிப்பார். சிவம் போடுமா? அவர்கள கேட்போமா? சர்வலவர் என்று கொண்ட சமூகத்தில் உன் பிள்ளைகளுக்கு அச்சிப்பிக்கிறோம்ப்பா. தேவியினுடைய பிள்ளைகளுக்கு இறங்கு வீராங்க. அவருடைய முகம் விற்கப்படாதபடி தேவர், இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள், இந்த கொரோனானாலே இந்த துன்பம், வேதனைகள், சொந்த உற்றார் உணவர், சொந்த குடும்பத்தில் ரத்தத்தில் பிறந்தவர்கள் கூட இன்றைக்கு தூஷணமாய் பேசுகிற காலமாக இருக்கிறது. சில நேரத்தில் விசுவாசிகள் கூட பேசுகிற காலமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை நீர் வெட்கப்பட விடாதையும்பா. அவளை ஆசுவத்து நீர் மீட்டுக்கொண்டதை நினைத்து, அவளை ஆசுவத்தில் கொம்பை உயர்த்தி உங்கள் நாமத்தை மேம்படுத்துவீராங்க. அழுக்கிலே ஒப்புடுக்கிற ஆண்டு கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.